ஃப்ளாப் ப்ரோ, நானே வருவேன், நான் இனி படத்துக்கே வரமாட்டேன், வீட்டுக்கே தான். அது கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ப்ரோ. ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஸ்க்ரீன் பிளேன் இருந்துச்சு, இதில் எதுவுமே இல்லை, ஸ்டோரியே இல்லை. பேய் என்னமோ ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து இவரை தேடுது, இங்கே தேடி கூட்டு போய் அவங்க கொள்ளுதான். இதை ப்ரோ கதை இது, வீட்டுக்கே தான் ப்ரோ. அது கம்பேர் பண்ணாலாம் இதெல்லாம் படமே இல்லை ப்ரோ, இதை எதுவுமே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பார்க்கல, போர் போர் அடிச்சிச்சு. அவரே கெடுத்துக்கு நிறைய பேர் அவ்வளோதான். ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருக்குது, இவனோட மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே சூப்பர். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஜட்ஜ் பண்ண முடியல. நானே வரும், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, தனுஷோட ஆக்டிங்கும் சரி, எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒருத்து ஒரு படம் வந்து எப்படி சொல்றது, அதுதான் ஒரு வாட்டி பார்க்கலாம், ரொம்பலாம் கிடையாது ப்ரோ. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வெளி வெளியே வச்சுட்டாங்க, என்ன பண்றது, வீட்டுக்கே தான் ப்ரோ. இந்த கார்டு தான், அது கம்பேர் பண்ணாலாம் இதெல்லாம் படமே இல்லை ப்ரோ. ஒரு வாட்டி அது ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தால் கூட இது எதுவுமே இல்லை ப்ரோ, அவ்வளோதான். சொல்றதுக்கு எதுவும் இல்லை, வீட்டுக்கே தான். என்ன விஷயம் உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணு, தூங்க வச்சா போல, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. செல்வராகவன் படம்ன்றது பார்க்கல, போர் போர் அடிச்சிச்சு, அவரே கெடுத்துக்கு நிறைய பேர் அவ்வளோ. இவன் மியூசிக்லாம் ஓகே ப்ரோ, எதிர்பார்த்து வந்துருக்கீங்களா? இது எதிர்பார்த்ததுனால ப்ரோ, டைம் பாஸ் அவ்வளோதான், டே ஃபுல்லாக ஃபுல்ஃபுல்லாக தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு படம், அவன் மற்றவங்க சொல்லுவாங்க நெகட்டிவ் எதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு தெரியல. படம் சூப்பராக இருக்கு, செகண்ட் ஆஃப் ரொம்ப லேக்னாங்க, லேக் எந்தத்துமே லேக் இல்லையே படம். மியூசிக் தரமாக செஞ்சிருக்காரு ப்ரோ, எப்பயும் போல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பயமாக செஞ்சிருக்காரு. நானே வரும் தான், நான் காமனான நியூட்ரல் ஃபேன் தான், ஆனால் சொல்கிறேன் இந்த படம் சூப்பராக இருந்தது. வீட்டுக்கேவே செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்காக தான் இருந்தது, எல்லாருமே சொன்னாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, படம் சூப்பராக, கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அதான் கிளைமேக்ஸ் வந்து பரவாயில்லையே இருந்திருக்கலாம், செல்வராகவன் படம் மாதிரி இல்லை, ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். வெந்து தெரிஞ்சது கரெக்டாக நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா படம் ஹிட்டு ப்ரோ. கிளைமேக்ஸில் ரெண்டு பேருமே சாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஒருத்தரை காப்பாற்றிட்டு ஒருத்தரை காலி பண்ணது வந்து அவ்வளோ இல்லை. செல்வராகவன் படம் மாதிரி இருந்தது ஆ இல்லை ப்ரோ, பழைய செல்வராகவன் படம் மாதிரி இல்லை. ஈவன் மியூசிக் இன்டர்னல் பிளாக்கு அப்புறம் வரது வந்து ஒரு பாட்டு, அந்த சைக்கோ பாட்டு ஆடுற பாட்டு, அது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டு அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை ப்ரோ. ஃப்ளாப் ப்ரோ, நானே வருவேன், நான் இனி படத்துக்கே வரமாட்டேன், எந்த படத்துக்கு வரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். வரிசையாக எல்லா படமும் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. அசுரன் வீட்டுக்கே தான், அதுக்காம அந்த படமுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. இந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் நல்லா இருந்துச்சு, இதை விட அதில் பிடிச்சிருந்தேன். அது கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ப்ரோ. ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஸ்க்ரீன் பிளேன் இருந்துச்சு, இதில் எதுவுமே இல்லை, ஸ்டோரியே இல்லை. பேய் என்னமோ ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து இவரை தேடுது, இங்கே தேடி கூட்டு போய் அவங்க கொள்ளுதான், இதை ப்ரோ கதை இது. அதுக்கு பேயே கொண்டு போயிடலாம் ப்ரோ. செல்வா படம் மாதிரியே இல்லை. செல்வாவோட டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கும், இதுல வேற தனுஷ் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கு, செல்வா டைரக்ட் பண்ண மாதிரி இல்ல. ரெண்டு கேரக்டர் பண்ணிருக்காரு, வேரியேஷன் காமிச்சாரு. ரெண்டாவது கேரக்டர் சூப்பரா இருந்ததுடா, நம்ம அது சாவடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கடைசில நானும் ரெண்டு பேருமே இறந்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்த சென்டிமெண்ட்லாம் இருந்திருக்கும். கடைசியில எப்பயும் போல ஆயிடுச்சு. உங்களை பார்த்தீங்க நானே வந்து பிடிச்சிருந்தா இல்ல வீட்டுக்கு? அதான் நல்லா இருந்த மாதிரி சொன்னாங்க, இதுவும் நல்லா தானே இருக்கு. மியூசிக் அந்த டான்ஸ் சமயம் தான், யுவன் மியூசிக் அப்படி அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. ப்ரோ நீங்க யாரை வேணாலும் கேளுங்க, நாங்கள் செட்டு மியூசிக்லாம் ஒழுங்காக அந்த சீக்வன்ஸுக்கு செட் ஆகலை. இன்டர்மிஷன் பிளாக்குக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு மியூசிக், ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சீக்வன்ஸுக்கு மியூசிக் அவ்வளோ செட் ஆகலை. தெரியலையா யுவன் மியூசிக் மாதிரியே இல்லை. அந்த டான்ஸ் ஒரு பாட்டு அவன் சைக்கோ மாதிரி ஆடுற அந்த பாட்டு வேணா நல்லா இருந்துச்சு, மிச்சப்படி எதுவுமே அவ்வளோ இல்லை. நானே ஒரு வேணா வெந்து தெரியாடா, நானே ஒரு எதனால ஆக்டிங்கு மியூசிக் எல்லாமே நல்லா அந்த மாதிரி இல்லை, ஆனால் நல்லா டீசென்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வருது, டபுள் ஆக்ஷனு நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குது. செல்வராகவன் படம் மாதிரி தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். ரெண்டுமே தான் ப்ரோ, எனக்கு இது சிம்பு பிடிக்கும், தனுஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் போனால் எனக்கு பிடிக்கும், ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும். ரெண்டு படத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே இது தான், டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. அது ஒரு அவர் புதுசாக அது ட்ரை பண்ணிக்கிறாரு, தனுஷ் எப்பவும் போல் அவர் ஆக்டிங்கில் வந்து இது பக்கா பண்ணுறாரு. அப்படி சொல்ல முடியாது ப்ரோ, ரெண்டுமே ஓகேவா தான் இருந்துச்சு, ரெண்டுமே தான் பிடிச்சிருந்துச்சு. இது கொஞ்சம் தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆ காமிச்சிருக்கா, அது நல்லா தெரிஞ்சிருக்கு. தனுஷை தாண்டி யாரோட ஆக்டிங்? தனுஷ் தான் ஆக்டிங், அதில் வேற யாரும் இல்லை. ஆக்சுவலாக நீ கொடுத்த காசு ஒருத்ததான் பார்க்கலாம். செல்வராகவன் படம் பார்த்த ஃபீல் இருக்கா? சுத்தமாக இல்லை, இது செல்வராகவன் மூவியே கிடையாது, வேஸ்ட் ப்ரோ. செல்வராகவன் எவ்வளோ நல்ல மூவிஸ் இருந்த ஆயிரத்தில் ஒரு இருக்கு, புதுப்பேட்டை வேஸ்ட், நல்லா இல்லை. படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப், போர் அடிக்காமல் போவோம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம்னு வந்தேன், தூக்கம் தான் வருது, வேஸ்ட். ஆமாம் ப்ரோ, சீரியஸா, அவர் எங்கே இருப்பார், இவர் எங்கே இருப்பார், அங்கேருந்து இவரை தேடி வந்து இவரை கூட்டு போவாங்க கொள்றதுக்கு, அதுக்கு அதுவே கொண்டு போயிடலாமே, இதில் என்ன இருக்குது? ஒரு லாஜிக்கே இல்லை படத்தில், சுத்த வேஸ்ட்டு, எனக்கு பிடிக்கல. நீங்கள் ஆ சுத்த வத்தே இல்லை, நான் சாப்பிட்ட பப்ஸுக்கு கூட வரது இல்லை.